மதிப்பிற்குரிய மந்திரி பிரதானிகள் மற்றும் உள்ள அசுர வீரர்களே, பிரம்மாவிடம் வரம் பெற்றிருக்கிற இந்த இரண்யகசிப்பை எதிர்க்கும் வீரன் இம்மூன்று உலகிலும் இல்லை. திக்விஜயத்திற்கு தயாராகுங்கள். முதன் முதலில் என் சகோதரனை கொன்ற அந்த மாயாவி அந்த ஸ்ரீகரியை கொள்வதற்கு அவனிருக்கு மைகுண்டம் போக வேண்டும். அதன் பிறகு சுரபதி தேவேந்திரனை பிடித்து பழிக்கு பழி வாங்கி பாடம் கற்பிக்க வேண்டும். அஷ்டதிக்கு பாலர்களை ஜெயித்து நமது அடிமைகளாக்க வேண்டும். மூன்று உலகத்தையும் ஜெயித்து திருலோக சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக நான் விளங்க வேண்டும். இன்று வைகுண்டத்திற்கு புறப்படுங்கள். சக்கரவர்த்தி இளைய கசிப்பு, சக்கரவர்த்தி இளைய கசிப்பு, சக்கரவர்த்தி இளைய கசிப்பு. நாகராஜா, டேய் நாகராஜா, எங்கடா ஸ்ரீஹரி, எங்கு ஓடிவிட்டார்? உன் முன்னால் இருக்கிறார். சீ, பொய் சொல்லுகிறாயா? இல்லை, உண்மை. உன் முன்னால் தான் இருக்கிறார். இங்கே தெரியவில்லையே. உன் போன்ற துன்மார்க்கர்களுக்கு அவர் தரிசனம் கிடைக்காது. சீ, விஷப்பூச்சி, என் முன்னேயே பயம் இல்லாமல் படபடுத்து பேசுகிறாயா? அடங்கிக் கிட. ஜாக்கிரதை, இனிமேல் என் எதிரில் நீ படம் தூக்கினால் உன் தலையை துண்டு துண்டாக்கி விடுவேன். இனி இந்த வைகுண்டத்துக்கு நான் தான் பிரபு. உன் ஹரி பேடிப்பயன் இந்த மூன்று உலகங்களில் எங்கு ஒளிந்திருந்தாலும் அவனை பிடித்துக் கொன்று விடுவேன். அடே ஹரி, எங்கிருக்கிறாயடா? வைகுண்டம் மீது படையெடுத்த போது அந்த ஸ்ரீகரியே அவனை எதிர்க்காது மறைந்து விட்டார். நீ நமக்கு கதி யார், யார் இருக்கிறார்கள்? எதிர்க்க சக்தி இல்லாத போது சரணடைந்து விடுவதே உச்சிதம். சரணடைவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அதை செய்தாலும் விட்டு விடுவானா என்றுதான் நான் சந்தேகப்படுகிறேன். எங்களை விட்டு விடுவான் என்று நம்புகிறேன். அன்று லீலாவதியை நீ சிறைபிடித்தவனாதலால் அவனுக்கு உன் மீதுதான் மிகவும் கோபம். அநியாயமாய் பேசுகிறாய். நம் அனைவரின் நன்மைக்காகத்தானே நான் லீலாவதியை சிறைப்பிடித்து வந்தேன். நமக்குள் ஒற்றுமை வேண்டும். கஷ்ட சுகங்களை அனைவரும் கலந்து அனுபவிக்க வேண்டும். இரண்யகசிபு சக்கரவர்த்தி, இரண்யகசிபு சக்கரவர்த்தி, இரண்யகசிபு சக்கரவர்த்தி, இரண்யகசிபு சக்கரவர்த்தி, இரண்யகசிபு சக்கரவர்த்தி. சிறு நரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிங்கத்திடம் அடைக்கலம் அடைந்து விட்டனவா? நல்லது, நல்லது. ஏனோ அட்டதிக் பாலகரின் அழகான முகங்கள் களையிழந்து காணப்படுகின்றன. ஆமாம், ஆமாம், தோர்ந்து போய்விட்டது. தோல்வி அடைந்தது, முகம் வாடிவிட்டது. அது இருக்கட்டும். உங்கள் தலைவன் தேவேந்திரன் எங்கு மறைந்து விட்டான்? எங்கிருக்கிறேன் சகோதரா? ஜீ, நீ யா என் சகோதரன்? அக்கா தங்கைகளின் பிள்ளைகள் அண்ணன் தம்பி அல்லாமல் வேறு யார்? அது சரி. நான் இல்லாத சமயத்தில் என் பத்தினியை சிறைப்பிடித்து செல்லும் போது எங்கே போனது உன் பந்தவாசம்? மாயாவிய ஸ்ரீஹரியின் உதவியை வைத்துக் கொண்டு அசுரரை வஞ்சித்து அமிர்தத்தை அருந்திய போது என்ன ஆயிற்று சகோதரவாசம்? தயாதை வெறுக்கிறவன், அசுர வம்ச நிர்மூலத்துக்காக சிசுவதி செய்யக்கூட அஞ்சாத விஷணங்கம் படைத்தவன் நீ வெட்கமின்றி என்னிடம் விநயமாக பேசுகிறாயா? நடந்தது நடந்து விட்டது. அதை மறந்துவிட்டு நல்ல ஒற்றுமையோடு வாழ ஒப்பந்தம் செய்து கொள்வோம். சீ, அது கோழைகளின் செயல். சமாதான ஒப்பந்தம் எனக்கு சமமானவர்களிடம் தான், அது உன்னோடு இல்லை. நீயும் உன் அட்டதுக்கு பாலகர்களும் இப்போது என் அடிமைகள். இந்த சொர்க்கலோகத்திற்கும் திருலோக சாம்ராஜ்யம் முழுவதற்கும் நானே சக்கரவர்த்தி. அசுரகுல வீரர்களே, அழகு சுந்தரிகளான அழியாத இளமையுள்ள ரம்பை மேனகை ஆகியோரின் நாட்டியத்தைக் கண்டு ஆனந்திக்க வேண்டும் என்று நீண்ட நாளைய ஆசை. இழுத்து வாருங்கள். எதற்கு அந்த சிரமம்? நானே வரவழைக்கிறேன். சீக்கிரமாக ரம்பா, மேனகா, ஊர்வசி, திலோத்தமா.